தமிழரசன் ஆஃப்டர் லாங் டைம் லைவ் ஒரு இன்டர்வியூ ஃபார்மெட் ஒரு லைவ் அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாகவே பிளான் பண்ணது. இன்ஃபேக்ட் சஸ்பென்ஸ் ரொம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். பட் இருந்தாலும் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல இந்த பர்சனை பற்றி. ரீசெண்டாக சில ஸ்டேட்டஸும் நான் போட்டிருந்தேன் இவங்களை பற்றி. பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூ வீக்ஸ் பேக் என்னுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து நிறைய லைக்ஸ் அப்படியே மானாவரியாக அப்படின்னு யோசிச்சு பண்ண. மார்னிங் இருந்தபோது ஒரு 20-30 லைக் வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கு ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த வகையிலேருந்து போய் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து க்ளோஸ் டு 350K ஃபாலோவர்ஸ், அதாவது 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல் வழக்கமாக இப்போ நமக்கு யாராவது வந்து நிறைய லைக் போடும்போது வந்து ஓகே ரொம்ப ஒரு சாதாரண பர்சனாக இருப்பாங்க, டக்கு டக்கு நம்மளை பிடிச்ச லைக் பண்ணுறாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் நிறைய பேர் பண்ணுவேன், ஒரு செலிபிரிட்டி லெவலில் இருக்கவங்க இதில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க போய் டக் டக் டக்குன்னு ஒரு 20-30 லைக் போடும். அது மாதிரி போடுறாங்க பார்த்தா, இப்போ இந்த பர்சன் வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, ஒரு 350K ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய பர்சன் என் ப்ரொஃபைலுக்கு வந்து இவ்வளோ லைக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருக்க முடியுமா? நான் போய்ட்டு இன்பாக்ஸில் போயிட்டு தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்ஸ் சொன்னோன்னா அதை விட எனக்கு பெரிய சர்ப்ரைஸ், மறுபடியும் அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. அப்படி என்ன என்ன பெரிய பர்சனாக பார்த்தாங்க தெரியல. மேபி அந்த டைமில் நான் பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் வந்துட்டு இருந்தேன் அந்த ஒரு 1 or 2 weeks. அதனால வந்து நிறைய பேர் வந்து இதை நான் ஓப்பனாக எல்லாருமே சொல்கிறது, ஐ எம் நாட் பிக் மீடியா பர்சனாலிட்டி, பட் அஃப்கோர்ஸ் எஸ் ஐ எம் அ மீடியா ஆஸ்பிரண்ட். இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 11 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன், மீடியாவில் சில விஷயங்கள் இருக்கேன். பட் வந்து மீடியாவில் அப்பப்போ தலையை காமிச்சு வந்து தவிர ஐ எம் நாட் அ பிக் டைம் மீடியா பிளேயர் அப்படின்றது சொல்ல முடியாது, மீடியா பர்சன் சொல்ல முடியாது. அது வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுது எல்லாருமே. சில பேர் தெரியும் அந்த 1-2 சீனை பார்த்துட்டு வந்து கம்ப்ளீட்லி நான் வந்து மீடியாவில் தான் இருக்கிறேன் அந்த மாதிரி நினச்சோம். அதனால இவங்கள்ட்ட நான் சொன்னேன், சொன்னாங்க இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் போர்ஷன் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த அளவு பண்ணிருக்கீங்களா இவெண்ட் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஓகே எனிவே வித் அட்மோஸ்ட் அம்பிள்னஸ் அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுடைய பாராட்டுக்களை. அதுக்கப்புறமா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஒரு 1 hour கால் பேசணும். நான் கேட்ட சரி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவங்களோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் நான் பார்த்துட்டு அதுக்கு சொன்னேன், ஓகே இந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க நல்லா போதா எப்படி போயிட்டு இன்ஸ்டாகிராம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது சொன்னாங்க, இல்லை எனக்கு பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிட்ட சரி இன்கம்லாம் வருது அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்று இருக்கதே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ், ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருந்தாலே வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு நான் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, இதெல்லாம் நான் பண்ணது கிடையாது, இது பண்ணணும்னு கூட தெரியாது அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருந்தது. அப்போ சொன்னேன் சரி ஓகே நானும் இதில் வந்து பெரிய ஆளெலாம் கிடையாது, நான் வந்து யூடியூபாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் மட்டும் இதில் நான் மானிட்டைஸ் பண்ண ஆட் கிடையாது, அது மூலமா நான் ஏர்ன் பண்ணது கிடையாது. ஆனால் ஐ ஏர்ன் இன்டெரக்ட்லி, நான் அது நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், அது மூலமா எனக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க, நான் போடக்கூடிய வீடியோஸ் மூலமா எனக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க, அது மூலமா நான் இவெண்ட்ஸ் பண்ணி ஐ ஏர்ன், இப்படி தான் நான் சம்பாதிக்கிறேன் தவிர சேனல் மானிட்டைஸ் பண்ணியோ இல்லை ஆட் மூலமாவோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமா நான் பண்ணது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எனக்கு மனசு வந்து பண்ணது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களும் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறது தவிர ஐ டோன்ட் கெட் பெய்ட் ஃபார் தட் ஆஸ் அ ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டர். பட் இவங்களோட ப்ரொஃபைல் பார்த்து நான் சொன்னேன் உங்களால் ஆக முடியும், மேபி எனக்கு தெரிஞ்ச கைடன்ஸ் நான் கொடுக்குறேன், ப்ளஸ் என்னோட பிசினஸ் பார்ட்னர் நந்தினி இருக்காங்க அவங்க இது மாதிரி விஷயம் நிறைய பண்ணுறாங்க அவங்களும் கைட் பண்ணலாம், அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட வெல் விஷஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாமும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் வந்து லைக் அதுக்கப்புறம் எவ்ரிடே வந்து கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சோம், என்ன பண்ணுறாங்க வேற என்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து நான் சென்னையில் இருக்கும்போது எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியாது, வெளியூரில் இருக்கவங்க கூட வந்து நான் மீட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒன்று நாங்கள் வர இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டே இருக்கும். இவங்க இருக்க வீடு வந்து ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது, சென்னை 40-50 kilometers நினச்சா நான் போயிருக்க முடியும், பட் பிகாஸ் ஆஃப் எக்டிக் ஷெட்யூல் சரி ஓகே தள்ளி போயிட்டே இருந்தது. அப்புறம் இன்னைக்கு மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபைனலி வி ஆர் மெட். ஸோ இப்போ அவங்கள தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா பேசிக்லி என்னெல்லாம் இந்த லைவ்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றின சில விஷயங்கள் பேச போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருக்கோம், வாட்ஸ் ஆஃப் கொலாபரேஷன் வி ஆர் கோயிங் டு டு அண்ட் வாட்ஸ் ஆஃப் சப்போர்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ ஆல். இப்போ என்னோட இந்த லைவ் அப்படின்னும் போது ஜோதி வந்து நான் டேக் பண்ணல, இது என்னோட ஃபாலோஸ் மட்டும் தான் பாக்குறீங்க, பட் இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன்னும் சில இடத்துக்கு போக போறோம், அங்கிருந்து நிறைய லைவ் பண்ணுவோம் வீடியோஸ் போடுவோம், அப்போ வந்து அது ஜோதியோட வால்ல இருந்தே வரும். ஸோ நான் இந்த லைவ் முடியும் போது நான் இது கனெக்ட் பண்ணிடுவேன், ஐ மீன் ஜோதியோட ஐடியா வந்து நான் கீழே போடுறேன் நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறம், இல்லைன்னா டேக் பண்றேன் நான், யூ கேன் ஃபாலோ அர் அண்ட் யூ கேன் கெட் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃப்ரம் அர், ஸோ தட் என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே ஜோதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் என்னுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் லைவுக்கு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு இன்டர்வியூ ஃபார்மட்ல. ஸோ ஜோதி எனக்கு என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுற என்னோட ஃபாலோவர்ஸ் பேசிக்கலி எஸ் இந்த இன்ஸ்டாகிராமோட பயணம் எந்த ஊர் நீங்க இந்த இன்ஸ்டாகிராமோட பயணத்தை ஷேர் பண்ணிக்கலாம். நான் சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், இப்ப இருக்கிறது வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல தான் இருக்கேன். விளையாட்டு தினமா தான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன், விளையாட்டு தினமா தான் பண்ணிட்டு இருக்கேன், அது இன்ட்ரெஸ்டா இருந்து அப்படியே போயிட்டு இருந்தது. நமக்கு இன்னைக்கு வந்து 350,000 மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னையும் எல்லாருக்கும் தெரியுது, 4 பேருக்கு பெரிய இடம் தெரியுதுன்னா ரொம்ப சந்தோஷம்.
அதன் பிறகு எப்படி நான் நீங்களாம் வீடியோல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, நான் லைக் போட்டு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்றதே எனக்கு ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைமா இவரு வந்து எப்படி சொல்றதுன்னா தெரியல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு என்கரேஜ்மெண்ட் பாசிட்டிவான ஒரு இதெல்லாம் கொடுத்தது இவர் தான். அதுக்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதுவே ரொம்ப ஹாப்பி. சோ என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பாக்கலாம் உங்களுடைய சேனல்ல? கிராமத்துல என்னெல்லாம் மிஸ் பண்றாங்கன்ற வீடியோஸ் எல்லாம் பாக்கலாம். நிறைய கிராமத்து சைடு என்ன நடக்கும், என்ன வேலை பாக்குறாங்க, இதெல்லாம் சாதிக்க முடியும். விவசாயம் கிராமம் பட்டிக்காடு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதையும் தாண்டி அந்த கிராமத்துல இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய சாதிக்கலாம் அப்படின்றதுலாம் பாக்கலாம். நிறைய வீடியோ இருக்கும். என்னோட ஆட்டுக்குட்டி கதையை சொன்னா கொஞ்சம் ஃபீல் ஆயிடுவேன். இருந்தாலும் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கும் போது ஒரு ஆடு வாங்கினேன். அந்த ஆடு வாங்கிட்டு கொஞ்சம் வளர்த்து அது ஒரு குட்டி போட்டுச்சு. அவங்களுக்கு நான் ஆடுன்னு சொல்லலாம் மாட்டேன், ஆடு குட்டின்னா பேரு சிபு சக்தி ஸ்ரீ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வச்சிருக்கேன். அதுல ஒரு நாள் வந்து தவறு ஒரு எப்படி சொல்ற, அந்த ஆடு மேய்க்கும் போது நான் வீடியோ போடலாமே, நமக்கு எல்லாம் யாரு லைக் பண்ணுவோம், அழகா இருக்க பொண்ணுங்களுக்கு ஆட்டம் படுற பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் லைக் வரும், நமக்கு எல்லாம் லைக் வராது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். சரி இருந்தாலும் போட்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேன். அப்பதான் ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு, ஆடு மீக்கிற மூஞ்சி உனக்கு எல்லாம் இது தேவையா அப்படின்னாங்க. உண்மையா சொல்ற அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படி திட்டினாலும் ஆடு மீக்கிற பொண்ணுங்களுக்கும் ஆசைன்னு இருக்கும், கிராமத்து பொண்ணுங்களுக்கும் அந்த இது இருக்க கூடாதான்னு கேட்டு போட்டேன். அந்த வீடியோஸ்ல தான் இவ்வளவு ரீச் கொண்டு போனாங்க. யாரோ ஒரு பிரதர் பேஸ்புக் இன்னும் ட்விட்டர் எல்லாத்துலயுமே போட்டிருந்தாங்க, அது எனக்கு பெரிய சந்தோஷம். இப்ப நமக்கு ஒரு பேட் கமெண்ட்ஸா இருக்கட்டும், மற்றபடி கெட்டுதல் நடக்கிறதா இருக்கட்டும், அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு போனாலே எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்ன்றத நான் கத்துக்கிட்டேன், உணர்ந்துருக்கேன். அதனால வந்து என்னோட ஸ்ரீயா இருக்கட்டும், ஸ்ரீனா ஆட்டு குட்டி தான், இப்போதைக்கு என்னை விட்டு பிரிஞ்சாலும் அது ரொம்ப ஃபீலா இருந்து அவங்களை போஸ்ட் எல்லாம் பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்து அவங்களை இன்னுமே எங்க வீட்டுக்கு மாட்டி வச்சிருக்கேன். அது அது அந்த ஆட்டு குட்டி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது, அதனால எனக்கு ரொம்ப பண்ணலாம். ஸோ பேசிக்கலி ரெண்டு விஷயம் இப்போ வந்து நான் இதில் பேச போகிறது, ரெண்டு மானிட்டைஸ் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது இது எப்படி நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்பவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், என்ஜிஓவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கும், இல்லை நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்களா இருக்கும், அவங்க நான் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லி கொடுக்கும்போது இல்லைங்க இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேங்கான்னு நான் வந்து நல்ல விஷயம் பண்ணுறேன் அதை வந்து நான் வெளியே சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படல, என்னோட திருப்தி பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்களால் நீங்கள் ஒரு 10 பேர் நல்லது பண்ண முடியுது அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஒரு 100 பேர் நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவேன். சோ அந்த வகையில தான் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து எப்பவுமே முக்கியம். நீங்க நல்ல விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும், இல்ல என்ஜிஓவா இருக்கட்டும், இல்ல என்ன பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க அதை பண்ணும்போது இட் வில் ஹேவ் எ வைடர் ரீச். சோ அதான் நான் ஜோதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்னு எஸ் இதை வச்சு நம்ம இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் நான் கனெக்ட் பண்ணி விடுறேன், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். பட் பேசிக்கலி மேபி ஜோதி நீ அதை பத்தி பேச, நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணுவேன், எது பண்ண மாட்டேன், எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஞாபகம் இருக்கு. நான் சொல்லலாம் விட்டதை நான் சொல்றேன், இன்ஃப்ளூயன்சரா மாறும் போது என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம். சார் எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி பேசுறது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா சார் மீட் பண்ணி நான் பேசுறதுல கொஞ்சம் பதட்டம் இருக்கும், அதனால நான் உண்மையே சொல்றேன், ரிலாக்ஸா பேசுறேன். அதனால வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்கம்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய கேட்டுருக்காங்க. இது வரைக்குமே எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது, கலெக்டர் பண்றதா இருக்கட்டும் மத்தபடி எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததால நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு மைண்ட்ல இருக்கு. சரி நம்ம இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இதை பார்த்துட்டு யாராவது வந்து அப்ரோச் பண்றாங்கன்னா எல்லாமே எடுத்துப்பீங்களா நீங்க, இல்ல ஏதாவது ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? எனக்கு அதுதான் முக்கியமா தெரிஞ்சது. இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு இதை பத்தி பேசுங்க அப்படின்னா பேசுவீங்களா நீங்க? கண்டிப்பா எல்லா ப்ராடக்ட் பத்தி பேசுவீங்க, யூஸ் பண்ண மாதிரியே பேசுவீங்க, யூஸ் பண்ண மாதிரியே. அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளியர். நீ கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி நான் பேசுறேன். சரி பேசிக்கலி எனர்ஜிக்கே ஃபர்ஸ்ட் நீங்க முற்றுப்புள்ளி, நீங்க தான் அது பிள்ளையார் சுழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நீங்க போட்டு வச்சிருக்கீங்க, எனக்கு அது எந்த அளவுக்கு கொண்டு போகும் நம்பிக்கை இருக்கு. அதனால சரி ஃபைன் தேங்க், நானே பேசுறேன். இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயத்துல வந்து எவ்வளவு பேருக்கு இந்த பர்சன் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், மதன் கௌரி அப்படின்ற ஒரு பர்சன் யூடியூபர். என்னுடைய தாட் ப்ராசஸும் மதன் கௌரியோட தாட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். லைக் வந்து நிறைய பொய் சொல்ல மாட்டோம், ரியலிஸ்டிக்கா இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ ஜோதி கூட சரி, நான்
பவுடர் போட்டு கிராஜுவேட்னா இல்ல என்னோட நேச்சுரல் இதுதான் நான் இப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் நானும் கொஞ்சமாவது பிரசன்டபிளா மாறணும்னு சொல்லி பவுடர் அடிக்கிறாள். வழக்கமா பண்ண மாட்டேன், வேற யாராவது லைவ் வரும்போது பண்ண, பட் அவங்க அது கூட பண்ண மாட்டேன். இதுதான் நான் அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சன். அதே மாதிரி தான் மதன் கௌரியா கூட இருக்கட்டும். மதன் கௌரி பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். ஏன்னா எங்களோட ரெண்டு பேரோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். அவரும் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இது வந்து நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்டா இருக்கட்டும், மக்களை ஏமாத்துறதுக்காக நான் சில விஷயங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நானும் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி இது பண்ணதாலும் சரி அங்க வந்து எத்திக்கலா பண்ணணும் ஆசைப்படக்கூடிய. ஸோ அந்த வகையில் வென் கம் ஃபார் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து ஜோதிக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் எடுக்கலாம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே ஷீ வில் டிசைட் இட். பட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு என்ஜாய் இவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி வருது, தீபாவளி சம்மந்தமாக நிறைய வந்து என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், ஆசிரமத்துக்கு போறதுலாம் இருக்கும், இல்ல பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு போது இது ஒரு உங்களுக்கு வைடர் ரீச் வேணும் அப்படின்னா எஸ் கண்டிப்பா வந்து ஜோதி வந்து அவங்க வால்ல ஷேர் பண்றாங்க, ஐ மீன் இன்ஸ்டாகிராம் சொல்ல பண்றாங்க. இது மூலமா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இதுக்கு பணம் வாங்க போட்டு கிடையாது, நல்ல காசா இருந்தது அப்படின்னா அதுக்காக நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்றோமோ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வந்து சாதாரண லெவல் என்கிட்டே நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது என்னாலேயே அவங்க எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல போட முடியாது. ஏன்னா எனக்கும் சில லிமிடேஷன் இருக்கும், என்னோட சில ப்ரொமோஷன் பண்ணணும், சில நேரத்தில் வாட்ஸ்அப் ஹேங் ஆகும், இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னும் போது அப்பப்போ ஏதாவது சில இதுதான் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு பண்ணதாக்க வச்சுக்காரங்க, பட் டெஃபினெட்லி கேன் அப்ரோச். ஸோ அந்த வகையில் சில விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. நல்ல காரியங்கள் இருக்கு அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி உண்மையாகவே ஜென்யூனாக இருக்குன்னா அதை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஷீ இஸ் ரெடி. இந்த ஃபாலோவர்ஸ்க்கு ரீச் ஆகும். அதை தாண்டி கமர்ஷியல் அஃப்கோர்ஸ் எண்டாவதுலேயே எல்லாமே நம்ம மணி மேக் பண்ணணும் போது பணத்தை நோக்கி ஓடுறது கிடையாது. பட் நம்ம வேலை செய்யும்போது பணம் வருதுன்னு கண்டிப்பாக அதுவும் நமக்கு தேவை. அந்த வகையில் கமர்ஷியலான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கும் போது உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது வந்து அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இவங்களே அடிக்கடி வித் யுவர் பெர்மிஷன் சொல்றேன், இவங்களோட நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில தான் இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எப்பவுமே நீ நைட்டிலே வர, நான் உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மாடர்ன் காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி போது இதை மாதிரி வந்து நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட்னு தாண்டி அதாவது இட்ஸ் அ ப்ரொமோஷன் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ அந்த வகையில் வந்து மேபி வி கேன் டிஸ்கஸ். நீங்க என்ன கூட காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பர் 9003087198 அண்ட் ஐ ஷேர் ஃபர்தர் டீடைல்ஸ். அவங்களுக்கு என்னென்ன தேவை என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாம நான் கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரி வச்சுக்கலாம் ஜோதிக்கு. இவன் வந்து ஜோதி கூட டேரக்டா கனெக்ட் ஆயிருக்கோம், அஃப்கோர்ஸ் நீங்க ஜோதி கூட இன்ஸ்டாகிராம்ல பிங்க் பண்ணி பேசலாம். இல்ல ஃபாஸ்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், வி கேன் டிஸ்கஸ் இட் ஃபாஸ்டர். ஸோ அந்த வகையில வந்து பேசிக்கலி இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இஃப் யூ வாண்டட் டு யூஸ் இட், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆர்னமெண்ட்ஸ் ஆகலாம், ஆக்சசரிஸ்லாம், டிரெஸ் ஆகலாம். ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் கர்டசி வந்து டேக் பண்ணிட்டு உங்களை டேக் பண்ண போறாங்க, அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து எந்த ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ண மாதிரியே பேச சொன்னா கண்டிப்பா பண்ண மாட்டோம், நான் பண்ண மாட்டேன். அதுதான் ஜோதிக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்டோர் அதுதான் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்புறேன். யூஸ் பண்ண மாதிரி பேச மாட்டாங்க, மேபி யூஸ் பண்ணிட்டு பேசலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ப்ராடக்ட்ல ஹாப்பியா இருக்கு, நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் வந்து அதை நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், ஒரு வர்மா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரிசல்ட் இருக்கிறதுனால வார வாரம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து நான் வந்து அனுப்பிட்டு இருக்கேன், இது மாதிரி வந்து அவர் வந்து நிறைய விஷயம் கைட் பண்றான்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து அவரும் பணம் வாங்க மாட்டார், நானும் பணம் வாங்க மாட்டேன். இது மாதிரி வந்து நல்ல விஷயம் வந்து வி ஸ்ப்ரெட் இட் லைக் தட். ஸோ அந்த வகையில் வந்து எங்கேயுமே சரி ஜென்யூனான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி கேன் அப்ரோச்சஸ். அது ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல சர்வீசஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆடு மாதிரி பேசணும்னாலும் சரி. அப்கோர்ஸ் ஆடுன்னும் போது வந்து எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த ஆடை பத்தி பேசிட்டு போறோமே தவிர அதோட ஜென்யூனஸ் வந்து மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். டிவியில் ஒரு ஆட் வருதுன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அது நடிக்கிறாங்க அப்படின்றதான் தெரியும். ஸோ அந்த வகையில் வி நீட் டு செக் தி ஜென்யூனஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட். அதை தாண்டி இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்ல இருக்க பிரச்சனை வந்து நான் இதை வந்து ஒரு மாசம் யூஸ் பண்ணிருக்கேன், ரெண்டு மாசம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றது நம்ம பண்றது கிடையாது. ஸோ பேசிக்கலி இந்த லைவ் மூலமா நான் சொல்ல வருதுன்னா ஷீ இஸ் ரெடி ஃபார் தி இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். அப்ரோச் பண்றவங்க தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். அப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி வின் வின் சிச்சுவேஷன், அவங்களுக்கும் சரி ஒரு கமர்ஷியலான ஒரு லான்ச்சாக இருக்கும், உங்களுக்கும் சரி உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ஷேர். செகண்ட் திங் வேறதா விட்டு நான் ஞாபகம் ஏதாவது சொல்லி அதுக்கு நான் ஏதோ சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணேன் சார் இந்த லைவ் மூலமா சொல்லணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய லைவ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோஸ் நாங்கள் பண்றோம், அதுவும் ஷேர் பண்ணுறோம், அது எல்லாமே ஜோதியோட வாழ்ல வரும், என்ன டாக் பண்ணுவாங்க, யூ கேன் சி தட். ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ப்ரொஃபைல போய் பாருங்க, அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வகையில் இவங்களோட ப்ரொஃபைல் யூஸ் பண்ண முடியும், உங்களோட ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியும் இவங்க மூலமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம், வில் பி ஏபிள் டு டூ தட். அதை தாண்டி இன்னும் சில விஷயம் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், மறந்துட்டேன் நினைக்கிறேன், ஞாபகம் வந்து மேபி நான் அடுத்த லைவ்ல கூட பேசுறேன். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஐ சே லைவ் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கமெண்ட். எஸ் என்ன பேசணும்னு நினச்சி ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய கமெண்ட்டுக்கு நன்றி. நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் இன்ஸ்டாகிராம் லைவ் முடிச்சோம்னா அதை ஐஜி டிவியா சேவ் பண்ணிடுவேன், சேவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, தட் இஸ் கோயிங் டு பி ஃபார் அவர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ போடுற கமெண்ட் எல்லாம் காணா போயிடும் நம்ம லைவ் முடிச்சதுக்கப்புறம், முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் சேவ் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்க, அது எல்லாருமே பார்க்க முடியும். உங்களோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாராவது கனெக்ட் பண்ணி டேக் பண்ண வேற யாராவது வந்து ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அவங்களும் டேக் பண்ணணும், டேக் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, லைக் ஜோதிவா செல்லிங்க எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல சில நெகட்டிவ் கமெண்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு
இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் வீக் ஜோதி கூட வந்து அவங்களோட வாலில் ஒரு லைவ் பண்ணேன், திடீர்னு கூப்பிட்டாங்க. பண்ணும்போது பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸ், இதெல்லாம் எனக்கு பழக்கம் எனக்கு, ஆனால் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். நான் அவங்களோட ஆடியன்ஸ் அவங்க எதிர்பார்த்து அந்த லைவ்ல வந்திருக்காங்க. அந்த திடீர் நான் வந்து ஏன்னா எவ்வளோ பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணாமல் என்ன அக்செப்ட் பண்ணி நான் பேசும்போது எல்லாருமே திட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10-9 கமெண்ட் கண்ணா வினா திட்டுறாங்க. பட் அங்கேயே நான் சொன்ன விஷயம் அதுதான். இன்ஃபேக்ட் அந்த லைவ் முன்னாடி நான் ஜோதி சொன்ன ஒரு விஷயம், அவங்களும் என்ன சொன்னாங்க, நான் நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் கூட நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை போடுன்னு சொன்னாங்க. பட் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் கமெண்ட்டை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போவோம், பாசிட்டிவ் கமெண்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன், அந்த இடத்துல நானே கொஞ்சம் வீக் தான், பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா கமெண்ட்டும் நான் ரிப்ளை போட மாட்டேன், லைக் மட்டும் போட்டு போன தவிர ரிப்ளை போட மாட்டேன். அதே மாதிரி ஒரு பர்த்டே விஷயம் வந்தால் கூட ஒரு 100 ஆயிரக்கணக்கான விஷயம் வரும்போது எல்லாருமே மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு தேங்க்ஸ் போஸ்ட் போட்டுரும், நமக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறது என்னோட ஒரு மைனஸும் வச்சுக்கலாம், ஐ அட்மிட் ஹானஸ்ட்லி. ஆனால் நந்தினி கிட்ட அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் வந்து அவங்க ரிப்ளை போடுவாங்க. அதே மாதிரி பர்த்டே விஷயம் எந்த விஷயம் இருக்கட்டும் பொறுமையாக டைம் எடுத்து எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜோதிக்கு சொன்னேன், உனக்கு டைம் இருக்கும் நல்லா பண்ண முடியும்னா நல்ல கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை போடு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நீ ரிப்ளை போடணும்னா உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற, அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போ, இக்னோர் பண்ணிட்டு போக 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 அவங்க காண போவாங்க. எப்படிப்பட்ட பர்சன்ஸ் நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்கன்னா அவங்க பாட்டு வந்து கமெண்ட்டை போட்டு மறுபடியும் அடுத்த பர்சனை போய் நெகட்டிவாக பேசுறது அவங்களோட வேலையாக இருக்கும் தவிர அவங்க லைஃப்ல ஆக்கப்பூர்வமாக பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆக்கப்பூர்வமாக பண்ணக்கூடிய பர்சன் நெகட்டிவ் கமெண்ட் எப்படி போடுவாங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைவ்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ என்னோட ஷர்ட் சரியில்லை இல்லை வந்து கிழிஞ்சிருக்கு ஏதோ ஒன்று அப்படின்னா நீங்க வந்து நல்லா உங்க ஷர்ட் கிழிஞ்சிருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது ஆக்கப்பூர்வமான ஒரு கமெண்ட், அது வந்து என் மேலே கூட நல்ல நேரத்தில் சொல்றீங்க. ஆனால் இப்போ கிழிஞ்ச சட்டை பட்டு வந்து உட்காந்தா பாரு, அவன் சட்டையை சரியில்லை பாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கிண்டல் அடிக்கிறீங்க, அப்புறம் எவ்வளோ கருப்பா இருக்கிறான் பாரு, எங்க பாரு முகத்தை பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறீங்கன்னா அந்த கமெண்ட் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போய் விதான் அந்த வீடியோ சொல்லி இப்போ சொல்றேன். பேசிக்கலி தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டு பி. நிறைய யூடியூபர்ஸே சொல்லுவாங்க எங்களோட கமெண்ட்டே பார்க்க மாட்டேன்னுவாங்க, அப்கோர்ஸ் தட் இஸ் தேர் சாய்ஸ். பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா பாசிட்டிவ் கமெண்ட் ஆர் மோஸ்ட் வெல்கம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்கோர்ஸ் நீடர். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவான கமெண்டா இருக்கா கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சும்மானா போற போக்கில் வந்து சாரி திட்டிட்டு போனோம் இவங்களை ஹர்ட் பண்ணிட்டு போனோம் நினைக்கிற கமெண்ட் எல்லாம் அது நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது. அந்த கமெண்ட் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போக முடிஞ்சாத டெலிட் பண்ணிட்டு போகும், அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகும். அதை வந்து நான் வந்து ஜோதியோட ஆடியன்ஸ்க்கும் சரி, யூஸ்வலி என்னோட ஆடியன்ஸ் அது மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு அது மாதிரி கமெண்ட்ஸ் வரவே வராது, கமெண்டே நிறைய வராது, அதுல எங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யூஸ்வலி கேர்ள்ஸ் பண்ணும்போது நிறைய வரும். அந்த வகையில் வந்து ஜோதிக்கு சொல்லிக்கக்கூடிய அட்வைஸ் அதுதான். அண்ட் லாஸ்ட் ஒரு விஷயம், இதை வந்து ஜோதியே வந்து அவங்க வாழ்ல நான் லைவ் பண்ண சொன்னேன், நான் இங்க சொல்லிடுறேன், அவங்க இன்னொரு நாள் பண்ணுவாங்க. நிறைய யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு, இது வந்து பெரிய தப்பு கிடையாது, இங்கிலீஷ்ன்றது ஒரு சாதாரண விஷயம் தான், அது ஒரு டூல் தான் நம்ம கம்யூனிகேஷன். பட் அது தவறுனு தெரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி விஷயம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு நம்ம பெரிய லெவலில் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கமெண்ட் வந்து கமாண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய பெரிய யூடியூப்லாம் கூட பார்க்கலாம், ஊர்ல இருந்து பண்றவங்க. ஒரு பீரியட்ல எனக்கே டவுட் ஆயிடுச்சு, ஒரு அது கமாண்ட் தானு சொல்லிட்டு நான் ஒரு ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கமெண்ட், நீங்க வந்து ஒரு வீடியோ இருக்கு, வீடியோ கீழே வந்து போடக்கூடிய பதிவு வந்து அவங்களோட ரிப்ளை வந்து அது பேர் வந்து கமெண்ட், COMMENT, கமெண்ட் அப்படின்றது வந்து ஒரு உத்தரவு. இது மேபி பாக்குற மற்ற யூடியூபர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னா மாத்திங்க. அதுக்காக நான் வந்து எப்பவுமே இங்கிலீஷ் வந்து தப்புன்னு சொல்ற ஆள் கிடையாது, மாத்தி ஆகணுன்றது கிடையாது. ஆனா இது தெரிஞ்சு ஒரு சின்ன தப்பு பண்ணது பதில் அதை லைட்டாக நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம போயிட்டே இருக்க முடியும், நிறைய இடத்துல வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணி ஆசைப்பட்டது. தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய லைவ் வந்து ஜாயின் பண்ணுறது. தேங்க்யூ ஜோதி. திருவள்ளூர்லேருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு மாதவரத்துக்கு வந்திருக்கிறாங்க. நான் வழக்கமாக அவுட் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான், ஒன்ஸ் நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், இல்லை ஓகே அடுத்த லெவல் நம்ம போன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயம், ஒன்று நாங்கள் ட்ராவல் பண்ணதில் நீங்கள் வாங்க, ப்ரிஃபரபிளி நீங்க வாங்க, ஏன்னா சென்னைக்குள்ளதான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்க போது, ஈவெண்ட் சம்பந்தமானது இல்ல ஷூட் சம்பந்தம் அப்படின்னா அப்படின்னு போது அவங்க இங்க வரது பெட்டர். இன்ஃபேக்ட் நான் ரெடிஸ் போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா பார்த்தா என்னால கிளம்ப முடியல, அவங்களே அப்படி அப்படியே அடுத்தடுத்த பஸ் ஆட்டு மாதிரி திருவள்ளூர்ல நேரம் எங்க வீடு வரைக்கும் வர அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு தைரியத்தையும் பாராட்டுறேன், அந்த ஒரு டெடிக்கேஷனும் பாராட்டுறேன். ஸோ அந்த வகையில டோல்டர் எப்பெல்லாம் முடியுதோ சென்னை கிளம்பி நீ வந்து இங்க டெஃபினெட்லி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் ஒர்க் ஆன் த ஈவெண்ட்ஸ் அவுட் சைட் மேல், மேபி நீங்க சில ஈவெண்ட்ஸ் கூட ஜோதியா கூட நீங்க பாக்கலாம். அப்கோர்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களால என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ லைக் ஈவெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணதாகட்டும் இல்ல இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்கா இருக்கும் இல்ல வாட்ஸ் ஓவர் இட்ஸ்ல வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா கூட தாராளமா நீங்க வந்து பிங்க் பண்ணுங்க, வில் பி கிளாட் டு சப்போர்ட் யூ. ஃபைனலி கன்க்ளூடிங் நோட், ஜோதி வி கேன் ஷேர் என்ன சொல்லணும் ஆசைப்படுங்க சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஜோதி வந்து நீங்க இவ்வளவு அமைதியா பாக்குற பொண்ணு கிடையாது, அவங்க வாழ்ல போய் அவங்களோட வீடியோ பாருங்க, தைரியமா பேசாது. இதே என்கிட்ட ஓப்பனா சொல்றாங்க, முதல் நாளே வந்து ஈவெண்ட்டுக்கு நான் கூடும்போது ஈவெண்ட்டுக்கு வரல தமிழ் நான் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்றேன், ஏன்னா எனக்கு போன்ல பேசுறது அப்கோர்ஸ் வீடியோல தான் பேசிப்போம், ஏன்னா பேசுவோம் எப்பவுமே நேர்ல பாக்குற அந்த ஃபீல் வந்து புதுசா தெரியாது, எப்பவுமே வீடியோல பேசினாலும் இருந்தாலும் நான் நேர்ல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த பழகத்துக்கு அப்படின்னாங்க. இந்த லைவே ஸ்பான்டேனியஸா பிளான் பண்ணாங்க, அது சர்ப்ரைஸா வைக்கணும். இப்போ வந்து ஆக்சுவலி இந்த சிறுவாபுரி கோயில் கிளம்பிட்டு இருக்கேன், கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சு 48 days குள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால அங்க போற பிளான் சரி அங்க போயிட்டு தான் லைவ் பண்ணான்னு ஆசை. திடீர்னு ஓகே இங்க வந்து நம்ம ஒரு ஸ்டுடியோ செட்டப்ல பண்ணிடுவோம், அவங்களுக்கு இந்த ஸ்டுடியோ செட்டப் எப்படி இருக்குன்னு காமிக்கலான்றதாக ஆரம்பிச்சேன்.
ஸோ ஸ்பான்டேனியஸாக பண்ணலை, எந்த பிளானுமே பண்ணல, என்ன பேசணும் நாங்கள் வழக்கமான ஒரு நாலு பாயிண்ட் சொல்லிடுவேன். யார் கூட நான் இந்த ஒரு இன்ட்ரோ வீடியோ இல்லை இன்டர்வியூ வீடியோ பண்ணும்போது நீங்கள் படித்தது எந்த ஊர், ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்ன பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, வியூவர்ஸ் கிட்ட என்ன சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க, இந்த கொஸ்டின் தான். எப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து நான் ரூபா வச்சு ஆரம்பிச்சேன், நான் ரூபா வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் என் கூட அசோசியேட் ஆகும்போது எங்கள் வீட்டில் வச்சு பண்ணது, அதுக்கப்புறம் லம்போ வச்சு பண்ண, அது மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் வச்சு பண்ண, ரொம்ப காலம் கழிச்சு நான் திரும்ப பண்ணக்கூடியது. சிம்பிளாக தான் சொன்னேன், இவ்வளோ தான் பேசணும் ஜோதினி, உன்னுடைய பேக்ரவுண்ட் பற்றி, எந்த ஊர், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு, அதனால ஷி இஸ் நாட் அட் ஆல் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் லைஃப். பட் அடுத்த லைவில் நீங்கள் வேறு விதமாக பார்ப்பீங்க, எஸ்பெஷலி அவங்களோட வாலில் போய் பாருங்க, அங்கே நீங்கள் பார்க்குற ஜோதி வேறு விதமாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம். என்ன காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா 9003087198.